கல்லடைக்குறிச்சியில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் கல்லடைக்குறிச்சி பெரிய ஜும்மா பள்ளிவாசலில் வைத்து இலவச கண் பரிசோதனை முகாம் மற்றும் இரத்த அழுத்தம் நீரிழிவு பரிசோதனை நடைபெற்றது. கல்லடைக்குறிச்சி பெரிய ஜும்மா பள்ளிவாசல் மற்றும் மாவட்ட பார்வையிழப்பு தடுப்புச் சங்கம், நெல்லை அரவிந்த் கண் மருத்துவமனை ஆகியவை இணைந்து நடத்திய இலவச கண் பரிசோதனை முகாம் மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளிவாசல் தலைவர் கே எஸ் அப்துல் மஜித், துணைத்தலைவர் மைனர் ஷேக், நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் நாகூர் மைதீன், ரசாக் அல் அன்சார் மெடிகேர் உரிமையாளர் சாஹிபா ஜெயலானி, பங்குதாரர் அன்சாரி உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். முகாமில் நெல்லை அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் சமீரா மற்றும் ஆதிரா ஆகியோர் பரிசோதனை செய்தனர். இதில் கண் மருத்துவமனை குழுவினர் முகாம் ஒருங்கிணைப்பாளர் மாதவன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். பெரிய ஜும்மா பள்ளிவாசலில் 6வது முறையாக இலவச கண் மருத்துவமனை நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பள்ளிவாசலில் வைத்து அரவிந்த் கண் மருத்துவமனையும் பெரிய ஜும்மா பள்ளிவாசலும் இணைந்து நடத்திய கண் பரிசோதனை முகாமில் கல்லடைக்குறிச்சி அல் அன்சார் மெடிக்கலில் இருந்து இரத்த பரிசோதனையும் இலவசமாக இங்கு பரிசோதனை செய்யப்பட்டது. இந்த முகாமில் சுமார் 200 பேருக்கு மேல் இந்த இரத்த அழுத்த பரிசோதனையும் சுகர் டெஸ்டும் இலவசமாக பார்த்தார்கள். இந்த பெரிய ஜும்மா பள்ளிவாசலோடு இணைந்து கல்லடைக்குறிச்சி அல் அன்சார் மெடிக்கேரும் இணைந்து இந்த முகாமில் பங்கேற்று இந்த முகாமில் சிறப்பாக செயல்பட்டோம். எங்கள் பள்ளியில் இன்று 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு மருத்துவ கண் சிகிச்சை முகாம் அரவிந்த் மூலம் நடக்கிறது. அரவிந்த் இதுக்கு முன்னால் 3 முறை இங்கு வந்து மக்களுக்காக வேண்டி இலவசமாக சேவை செய்து இந்த எங்கள் பள்ளியோடு இணைந்து நடத்தியிருக்கிறார்கள். இந்த பள்ளியில் பல மருத்துவ முகாம்கள் நடந்திருக்கிறது. இந்த பள்ளியிலிருந்து ஆம்புலன்ஸ் வைத்திருக்கிறோம். யாருக்கும் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அப்படி உதவி செய்து வருகிறோம். இந்த பள்ளி கிட்டத்தட்ட 450 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள பள்ளி. இந்த பள்ளியில் நான் 23 ஆண்டுகளாக தலைவராக இருக்கிறேன். வந்ததிலிருந்து மெடிக்கல் சம்பந்தமாக பல முகாம்களை இங்கு நடத்தியிருக்கிறோம். இரத்த வங்கியை வைத்திருக்கிறோம், மையங்களை தயார் பண்ணி வைத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 120 மையங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாருக்கு இரத்தம் தேவை இருந்தாலும் அவர்கள் வந்து எங்களை அணியினால் நாங்கள் ஆலையை அனுப்பியிருக்கிறோம். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்று அரவிந்திலிருந்து வந்து இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல் ஆபரேஷன் இலவசமாக செய்வதற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நிகழ்ச்சியை நான் சொல்ல முடியும்.